டியர் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி 11th எக்கனாமிக்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். லாஸ்ட் கிளாஸில் நம்ம ரூரல் பாவர்ட்டினா என்ன, வாட் ஆர் த காசஸ் ஃபார் ரூரல் பாவர்ட்டி, ரெமிடியல் மெஷர்ஸ் டு ரூரல் பாவர்ட்டி, அது வரைக்கும் பார்த்தோம். அதாவது கிராமப்புற வறுமையை நீக்குவதற்கான காரணங்கள் என்ன, வறுமைக்கான காரணம் என்ன, கிராமப்புற வறுமை அப்படின்னா என்ன, ஊரக வறுமை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ என்ன பண்ண பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊரக வேலையின்மை அப்படின்னா என்ன, அதாவது ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பாருங்கள், அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் சுச்சுவேஷன் இன் விச் அ பர்சன் இஸ் ஆக்டிவ்லி சர்ச்சிங் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் பட் அன்ஏபிள் டு ஃபைண்ட் ஒர்க் அட் த ப்ரிவிலிங் வேஜ் ரேட், அதாவது சரியான கூலி கிடைக்காம, அதாவது வேலை செய்ய திறமையும் இருக்கும் தகுதியும் இருக்கும், ஆனால் சரியான வேலை கிடைக்காதது, சரியான கூலி விகிதம் வேஜ் ரேட் கிடைக்காம போகிறது, நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது கிராமப்புறங்களில் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதாவது சோஷியல் ப்ராப்ளம் கெனாட் பி ஸ்டாப்டு. அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய சோஷியல் ப்ராப்ளம், இதை என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் எத்தனை 5 இயர் பிளான் வந்தாலும் இதை என்ன பண்ண முடியல, எராடிகேட் பண்ண முடியல. ஸோ எக்கானமியில், நம்ம இந்திய பொருளாதாரத்தில் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்றைக்கு வரைக்கும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இது ரூரல் ஏரியாவை அதிகமாக பாதிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் ஆர் த காசஸ், அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது எந்தெந்த விதங்களில் இருக்குது, அதாவது காசஸ் ஃபார் அன்எம்ப்ளாய்மெண்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வேலையின்மைக்கான காரணங்கள் என்னென்ன, ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா, ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்டு எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், அதாவது திறன் மேம்பாட்டு பயிற்சி இல்லாமல் வேலை வாய்ப்பு உருவாக்கம் இல்லாமல் ஒரு காரணமாக இருக்குது. செகண்ட் ஒன், சீசனல் நேச்சர் ஆஃப் அக்ரிகல்ச்சர், வேளாண்மை பருவகாலம் சார்ந்ததாக உள்ளது, அல்லது பருவகாலத்தில் சில மழை அளவு, அதாவது ரெயின்ஃபால், அல்லது சில நேச்சுரல் கலாமிட்டிஸ் வரும்பொழுது, டிசார்டர்ஸ் வரும்பொழுது வெகுவாக வேளாண்மை பாதிக்கப்படுறதுனால அந்த வேலையின்மை அங்கே நிலவுகிறது. நெக்ஸ்ட்டு, லேக் ஆஃப் சப்சிடி ஆக்குபேஷன், துணை தொழில்கள் எதுவும் இல்லாமல், அதாவது வேளாண்மை இல்லை அப்படின்னா இந்த கோழி வளர்ப்பு, கயிறு திரித்தல், இந்த மாதிரி சப்சிடி எதுவுமே இல்லாமல் இருக்கிறது ஒரு மிக முக்கிய, சப்சிடரி ஆக்குபேஷன்ஸ் இல்லாமல் இருக்கிறது மிக முக்கியமான ஒரு ரீசன். ஸோ அவங்க எந்த வேலையும் கிடைக்காம இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு, மெக்கனைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர், வேளாண்மை இயந்திரமயமாக்கல் ஒரு காரணம். நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயந்திரமயமாக்கல் அப்படின்னா நிறைய மிஷினரிஸ் தேவைப்படும், நிறைய டெக்னாலஜிஸ் தெரிஞ்சிருக்கணும், அதை யூஸ் பண்ணுறதுக்கான ஹை கேபிட்டல் பவர் நம்மக்கிட்ட இருக்கணும். அப்படி இல்லை அப்படிங்கும் பொழுது வேலையின்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற நிலங்களை வச்சு என்ன பண்ண முடியும், சிறிய தொழில்களை செஞ்சு தொழில் இல்லாத சமயத்தில் அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு, ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் இன்சென்டிவ் டெக்னாலஜி, அதாவது மூலதன செறிவு தொழில்நுட்பம். மூலதன செறிவு தொழில்நுட்பம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கேபிட்டல் இன்சென்டிவ் டெக்னாலஜிஸ் இல்லாமல் போகிறது, கவர்மெண்ட் மஸ்ட் எஸ்டாப்ளிஷ் ஃபோம் டு அப்சர்வ் சர்ப்ளஸ் லேபர் பவர், அதாவது அரசாங்கம் தொழில் நிறுவனங்கள் நிறுவுவதன் மூலம் உபரி தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும், அதாவது விவசாயம் சாராத தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு, டிஃபெக்டிவ் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன், கல்வி முறையில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், ஒருவருக்கு ஒரு தொழிலை கற்றுக் கொடுப்பதன் மூலம் அவங்கள் அதாவது வருங்காலத்துக்கு தேவையான எல்லா விதங்களையும் மணி ஏர்ன் பண்ணக்கூடிய அளவில் அவங்க தொழில்கள் இருக்கணும். அப்போ நம்ம கல்வி முறையில் 10th வரைக்கும் நம்ம என்னவோ ஆக போகிறோம் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனே இல்லாமல் ஏதோ 10th வரைக்கும் படிக்கிறோம், 11th ஏதோ ஒரு ஒரு குரூப் எடுத்து படிக்கிறோம், நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் என்னவோ ஆக போகிறோம் அப்படிங்கிற ஒரு எய்ம்லெஸ் லெவலில் கல்வி முறை இருக்குது. அப்போ இளைஞர்களுக்கு அவங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கொள்ள அறிவு போதிய வாய்ப்பு இல்லாதது ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு, இதோடைய ரெமிடியல் மெஷர்ஸ் என்ன, அதாவது ஊரக வேலையின்மைக்கான தீர்வுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்சிடரி ஆக்குபேஷன்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கணும், ரூரல் ஒர்க் ப்ரோக்ராம்ஸ் இருக்கணும், அதாவது ஊரக வேலைவாய்ப்பு திட்ட ப்ரோக்ராம்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு, இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் நிறைய ஏற்படுத்தி கொடுக்கணும், ரூரல் இண்டஸ்ட்ரியலைசேஷன், கிராமப்புறங்களை தொழில்மயமாக்கல் மூலம் பாவர்ட்டி எராடிகேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, டெக்னிக்கல் எஜுகேஷன், அதாவது தொழில்நுட்ப கல்வி மூலம் ஒருவருக்கு ஒரு தொழிலை இளைஞர்கள் சுயமாக செய்யக்கூடிய தொழில் துவங்கக்கூடிய வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுத்தல் மிக முக்கியமான ஒரு காரணம். நெக்ஸ்ட்டு, ரூரல் இண்டஸ்ட்ரீஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது, அதாவது குடிசை தொழில், இதோடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இவங்க எல்லாருமே அதாவது ஓன் ரிஸ்க்கு,
அண்டு ஃபார் தேர் ஓன் பெனிஃபிட்ஸ், அவங்களுடைய குடும்ப வருமானத்திற்காகவும் அவங்களுடைய குடும்ப அதாவது சொந்த பொறுப்பிலேயே வீட்டில் குடும்ப வருமானத்திற்காக பொருளை தயார் செய்தல். நிரந்தர பணியினை செய்து கொண்டு குடிசை தொழிலை மேற்கொள்பவர்களுக்கு இந்த குடிசை தொழில் மிக முக்கியமான ஒரு செயல்பாடாக இருக்குது. நெக்ஸ்ட்டு, இவங்க எல்லாருமே வெளியிலிருந்து ஆட்களை பணிக்கு அமர்த்துவதில்லை. நோ ஆர் லிட்டில் அவுட்சைட் லேபர் இஸ் எம்ப்ளாய்ட் நார்மலி. த மோர் த மெம்பர் ஆஃப் த ஹவுஸ்ஹோல்டு ப்ரொவைட் த நெசசரி லேபர், அதாவது தேவையான வேலையாட்கள் எல்லாமே குடும்பத்திலிருந்து எத்தனை, அதாவது குடும்ப தொழில் இது. ஸோ நெக்ஸ்ட்டு, வேலையாட்கள் எல்லாமே குடும்பத்திலிருந்தே வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ஜென்ரலி ஹெரிட்டரி அண்டு ட்ரெடிஷ்னல் இன் கேரக்டர், அதாவது தலைமுறை தலைமுறையாக ஒரே தொழிலை செஞ்சு வர்றது. நோ ஆர் லிட்டில் பவர் ஈஸ் யூஸ்டு, அதிகமான மின்சார செலவு அந்த மாதிரி எந்த செலவுமே கிடையாது, பரம்பரையாக ஒரே தொழிலை செஞ்சுக்கிட்டு வருது. நெக்ஸ்ட்டு, இதுக்கு லோக்கல், இவங்களுடைய பொருட்கள் எல்லாமே லோக்கல் மார்க்கெட் ஆர் ஜென்ரலி ஒர்க்ஸ் ஆன் தர் ஆர்டர்ஸ் பிளேஸ்டு இன் அதர் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது வெளியில் இண்டஸ்ட்ரீஸுக்கு கொடுக்காமல் உள்ளூர் சந்தைகளிலேயே விற்பனை செய்யக்கூடிய அளவில் இந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸோட ப்ராடக்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு, வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்லம் தயாரித்தல், இந்த கூடை தயாரித்தல், இது எல்லாமே வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கீழே வந்துடும். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் குட்ஸு, சோப்பு, எலக்ட்ரிக் ஃபேன்ஸு, ஃபுட்வேர்ஸு, ஸ்விங் மெஷின்ஸு, ஹேண்ட்லூம் வீவிங்ஸு, இது எல்லாத்தையும் தயாரிக்கிறது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸோட வேலை. இது எல்லாமே கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ், இதுவும் அதாவது விவசாயம் சார்ந்த தொழில், வேளாண்மை சார்ந்த தொழில் அப்படிங்கிறதுனால இதுக்குடைய ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே அக்ரிகல்ச்சரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸுங்கிறதுனால அக்ரிகல்ச்சரில் சம்மந்தமான ரா மெட்டீரியல்ஸாக இருக்கும். இப்போ சுகர் கேன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் ஃபேக்ட்ரியாக இருக்கும், அதாவது சுகர் ஃபேக்ட்ரி அப்படிங்கும் பொழுது சுகர் கேன் அதோடைய ரா மெட்டீரியல், ஜூட் ஃபேக்ட்ரி அப்படிங்கிறது ஜூட் அதோடைய ரா மெட்டீரியல், காட்டன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது காட்டன் அதோடைய ரா மெட்டீரியல். இப்போ பார்த்திங்கன்னா சுகர் கேன், காட்டன், ஜூட் எல்லாமே அக்ரிகல்ச்சரல் அதாவது விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகளாக இருக்குது, அதோடைய மூலப்பொருள் எல்லாமே விவசாயத்திலேருந்து கிடைக்கிறதுனால கிராமப்புறங்களில் இந்த ஆக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரூரல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு என்ன ரீசன், ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் எப்படி எராடிகேட் பண்ணலாம், எப்படி நீக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ரூரல் இன்டெப்னஸ், அதாவது கிராமப்புற கடன் சுமைகள் எப்படி இருக்குது, இது எல்லாமே நம்ம ரெகுலராக பார்க்குற ஒரு லைஃப் தான், ஒரு லைஃப் ஓரியன்ட் லெசன் தான். ஸோ நிறைய சொல்லணுங்கிற அவசியம் உங்களுக்கு ஈஸியாக புரியும், அழகாக டெஸ்ட் எழுத முடியும். சரியா, நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூரல் இன்டெப்னஸ் பார்க்க போகிறோம், ஊரக கடன் சுமைகள் அல்லது கிராமப்புற கடன் சுமைகளுக்கு என்ன காரணம், கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க நிறைய கடன் சுமைகளை வச்சுருக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.